Analytical Geometry of 3D. Straight Lines, Lecture 2. In Tamil. By Professor Suresh. Hello everyone. அனைவருக்கும் வணக்கம். This is Professor Suresh. Analytical Geometry of 3D. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் லெக்சரில் செகண்ட் லெக்சர் இது. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் மைனஸ் த்ரீ. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு தடவை எடுத்துக்கணும். ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டோம்னா இது ஒரு பிளேன், மறுபடியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பிளேன். இப்போ ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இது இன்டர்செக்ட் பண்ண ஒரு லைன் கிடைக்கும். ஸோ அந்த லைன் தான் சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன், அப்புறம் மறுபடியும் இதை எடுத்துக்கணும், இது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன். இந்த ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் லைன். ஸோ இந்த ரெண்டு லைன் கடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். த ஃபஸ்ட் லைன் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ பிளேன்ஸ். ஸோ இதை நான் சொன்னது, ஃபஸ்ட் லைன் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ பிளேன்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது லெட் ஏபிசி பி த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன். ஏபிசிங்கிற நம்பர்ஸ் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ்னு எடுத்துக்கிறோம். சின்ஸ் த லைன் இஸ் பெர்பண்டிகுலர் டு த நார்மல்ஸ் ஆஃப் தி அபவ் டூ பிளேன்ஸ். அப்போ இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா, பெர்பண்டிகுலர் டு த நார்மல்ஸ் ஆஃப் தி டூ பிளேன்ஸ். இந்த மேலே இருக்கிற ரெண்டு பிளேனோட நார்மல்ஸுக்கும் இது பெர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பிளேனில் இருக்கிற எக்ஸ் ஒய் ஜெட்டை ஏபிசின்னு மாற்றிடணும். அப்போ ஏ மைனஸ் டூ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடச்சிரும். அதே மாதிரி செகண்ட் பிளேனில் இருக்கிறதையும் எக்ஸ் ஒய் ஜெட்டையும் ஏபிசின்னு மாற்றிடணும். இப்போ ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி மறந்துடக்கூடாது, இந்த கான்ஸ்டன்ட் இருந்தால் அதை விட்டுறணும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, டைரக்ஷன் ரேஷியோஸ் மல்டிப்ளை பண்ணி, ஸோ இந்த பிளேனோட டைரக்ஷன் ரேஷியோ ஒன் மைனஸ் டூ ஒன், இந்த நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோ ஏபிசி. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் ஜீரோ வரும். ஸோ அந்த ரிசல்ட்டை தான் அப்ளை பண்ணியிருக்கோம் ரெண்டு பிளேனுக்குமே. ஸோ இது ரெண்டையும் வந்து ஈக்குவேஷன் ஒன் டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து, ஸோ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூலேருந்து, ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஏபிசி அப்படின்னு எழுதிக்கிறோம். பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் டூ, அடுத்து சியோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்று, ஏயோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று, மறுபடியும் மைனஸ் டூ பியோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து செகண்டு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் சின்னு இருக்குது. அப்போ பிக்கு கோஎஃபிஷியன்ட் ஒன், சியோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஒன், ஏயோட கோஎஃபிஷியன்ட் ஒன், அகைன் ஒன். அப்போ ஏ பை மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு வந்துடும், டூ மைனஸ் ஒன். அப்போ ஏ பை ஒன் அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு, இந்த ரெண்டு பி எடுத்துக்கிட்டோன்னா ஒன் இன்ட்டு ஒன், ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒன் வந்துடும். அப்போ பி பை டூ அப்படின்னு வந்துடும். அடுத்து சி பை ஒன் இன்ட்டு ஒன், இது ப்ளஸ் டூன்னு வந்துடும். அப்போ சி பை த்ரீ. ஸோ இந்த தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஏ பை ஒன் பி பை டூ சி பை த்ரீ. Therefore, the direction ratios of the first line are, இதை அப்படியே எடுத்துக்கிறோம், 1, 2, 3. Let the direction ratios of the second line be A1, B1, C1. ஸோ இதே மாதிரி செகண்ட் லைன் எடுத்துக்கிறோம், அதில் எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கிற இடத்த A1, B1, C1. இது ஏன் வேறு போடுறோம்னா, ஒரே ஏபிசின்னு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் வேறு எடுத்துருக்கோம். ஸோ A1, B1, C1 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு பதிலாக. இது ஃபஸ்ட்டு பிளேன், இது செகண்ட் பிளேன், 8A1 ப்ளஸ் 12B1 ப்ளஸ் 5C1 ஈக்குவல் ஜீரோ. இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணணும், இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும், A1 பை மைனஸ் டூ ஈக்குவல் டு B1 பை த்ரீ ஈக்குவல் டு C1 பை மைனஸ் ஃபோர். அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த செகண்ட் லைன் ஆர் மைனஸ் டூ த்ரீ மைனஸ் ஃபோர். இந்த டினாமேட்டர் எடுத்து எழுதிக்கிறோம். ஆக்சுவலாக இதை கேன்னு எடுக்கணும், ஈக்குவல் டு கேன்னு எடுத்து A1 ஈக்குவல் டு மைனஸ் டூ கேன்னு வரும். அந்த மறுபடியும் கேக்கு ஒன் போட்டோம்னா இந்த மாதிரி கிடச்சிரும். அதனால் நம்ம டைரெக்டாக எப்படி எழுதிக்கிறோம், இந்த ஆங்கிள் தீட்டா பிட்வீன் த டூ லைன்ஸ் இஸ் கிவன் பை, ஸோ இது வந்து ஃபார்முலா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு AA1 ப்ளஸ் BB1 ப்ளஸ் CC1 பை ரூட் ஆஃப் சிக்மா ஏ ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், அதை அப்படி ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து A1 ஸ்கொயர் ப்ளஸ் B1 ஸ்கொயர் ப்ளஸ் C1 ஸ்கொயர், இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு AA1 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி BB1 மல்டிப்ளை பண்ணணும், CC1 மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் டுவெல் வருது, டிவைடட் பை ரூட் ஆஃப் இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், அதான் வந்து 14. அப்புறம் A1 ஸ்கொயர் B1 ஸ்கொயர் C1 ஸ்கொயர் இந்த இருக்குது, இது ஒரு 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 வரும். ஸோ 29 இதை சப்ராய்ட் பண்ணோம்னா மைனஸ் 8. தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 8 பை ரூட் ஆஃப் 406. இந்த 49 29 மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம், காஸ் இன்வர்ஸ்னு வரதுனால மைனஸ் வந்து விட்டுடலாம். ஸோ ஏன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா, அதனால தான் மைனஸ் விட்டாங்க. ஸோ இதான் வந்து ரெக்கையோட ஆங்கிள்.
அடுத்த ப்ராப்ளம் ஃபைண்ட் இன் சிமெட்ரிக்கல் ஃபார்ம் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த லைன் கிவன் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் ஜெட் ஈக்குவல் செவன் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் த்ரீ ஜெட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் தான், ஆனால் வந்து சிமெட்ரிக்கல் ஃபார்மில் இல்லை. ஸோ சிமெட்ரிக்கல் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். த ரெக்கவர் லைன் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த பிளேன்ஸ். இந்த ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும், அந்த லைன் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். லெட் ஏபிசிபி த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன். சின்ஸ் த லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த நார்மல் நார்மல் ஆஃப் ஒன் அண்டு டூ. ஸோ போன ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். ஏபிசிங்கிறது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன் எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் ஜெட் பதிலாக ஏபிசின்னு போடணும், கான்ஸ்டண்ட்டை விட்டுறணும், இந்த செவனை விட்டுறணும். அதுமாதிரி செகண்ட் இதில் ஏபிசின்னு போட்டுட்டு இந்த கான்ஸ்டண்ட்டை விட்டுறோம். இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணணும் அஸ் யூஸ்வல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில். அப்படி சால்வ் பண்ணோன்னா நமக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இது எப்படி டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ வருதுன்னா இந்த டென் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபிஃப்டினை ஃபைவால் டிவைட் பண்ணிடலாம். இப்போ ஃபைவால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடச்சிரும். வி நவ் ஃபைண்ட் ஒன் பாயிண்ட் ஆன் த லைன். அந்த லைன் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டாவது ஒரு பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். த லைன் மீட்ஸ் த எக்ஸ் ஒய் பிளேன் இஜெட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த எக்ஸ் ஒய் பிளேனோட ஈக்குவேஷன் தான் இஜெட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இஜெட் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கிறதுனால எக்ஸ் ஒய் பிளேன் அப்படின்னால இஜெட் ஈக்குவல் ஜீரோ. அப்போ இஜெட் இருக்கிறதுல ஜீரோன்னு போட்டுருவோம். அட் த பாயிண்ட் இந்த எக்ஸ் ஒய் வந்து நமக்கு என்னென்னு தெரியாது, இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். வேறு இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து என்ன பண்ணணும்னா சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு செவன் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஒன் இங்கே இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் ஒன்னில் இந்த இஜெட்டுக்கு பதிலாக ஜீரோ போடுறோம். அப்போ இஜெட் ஜீரோ ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இந்த மைனஸ் செவன் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா ஈக்குவல் டு ப்ளஸ் செவன். அதேமாதிரி இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். ஸோ இங்கே இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இஜெட்டுக்கு பதிலாக ஜீரோ அப்படின்னு இந்த ப்ளஸ் ஒன் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒன் வந்துடும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சிரும். அப்படியே ஆட் பண்ணால் கூட ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் ஃபைவ் ஒய் கேன்சல் ஆயிரும். த்ரீ எக்ஸ், ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டூ எக்ஸ் இருக்குது. த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு செவன் மைனஸ் ஒன், அப்போ சிக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம், ஃபஸ்ட் ஆர் செகண்டில் போட்டோன்னா ஒய் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கிடச்சிடும். சப்போஸ் நான் ஃபஸ்ட்டில் போகிறேன் அப்படின்னா எக்ஸ் வந்து டூ, அப்போ டூ ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு செவன் அப்படின்னு வரும். டூ ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு செவன். இந்த டூ எந்த சைடு கொண்டு வந்துடும் அப்படின்னா மைனஸ் டூ அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த இடம் வந்து இருக்காது. அப்போ இது வந்து ஃபைவ் அப்படின்னு மாறிடும். அடுத்த ஸ்டெப்பில் ஒய் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஃபைவ், இங்கே வரும்போது பை ஃபைவ்னு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா ஒன் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒய் வந்து ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஒன். அப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கிடச்சிரும் டூ ஒன் ஜீரோ. தேர் ஃபோர் எ பாயிண்ட் ஆன் த லைன் இஸ் டூ ஒன் ஜீரோ. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் அப்போ எப்படி மாறிடும்னா இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் இஜெட் ஒன் பை சி. ஸோ அந்த ஃபார்முலா இது. இதில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன்ங்கிறது இந்த பாயிண்ட்டு, ஏபிசி அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன் ரேஷியோ. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் மைனஸ் டூ பை டூ ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இஜெட் பை மைனஸ் த்ரீ. இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன். ஸோ லைனோட ஈக்குவேஷன்ஸ் வந்து இதுதான். அடுத்த மாடல் ப்ராப்ளம் ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் வித் த பிளேன். ஸோ இந்த லைனும் பிளேனும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனி பாயிண்ட் ஆன் த கிவன் லைன் இஸ். ஸோ இது வந்து எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இதை ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறணும். இந்த லைனை வந்து ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துக்கிறணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஆர். ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும், எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஆர். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த டூ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டூ இன்ட்டு ஆர் டூ ஆர் அப்படின்னு வந்துடும். அப்புறம் இந்த மைனஸ் ஒன் அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் ஒன் அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஆர் ப்ளஸ் ஒன் ஆர் ஒன் ப்ளஸ் டூ ஆர், அதான் இங்கே போட்டிருக்கோம். இதே மாதிரி ஒய் மைனஸ் டூ பை மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு டூ மைனஸ் த்ரீ ஆர்னு கிடச்சிரும். இஜெட் ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு போட்டோம்னா இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஆர் அப்படின்னு கிடச்சிடும். இஃப் பி லைன்ஸ் லைஸ் ஆன் த பிளேன். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா இந்த லைன் மேலே இருக்கணும், இந்த பிளேன் மேலே இருக்கணும், அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். இஃப் பி லைஸ் ஆன் த பிளேன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் இஜெட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ. இப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம அந்த பாயிண்ட்டு பிளேன் மேலேயும் லைன் மேலே இருக்க மாதிரி எடுத்திருக்கோம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து பிளேன் மேலே இருக்கும். அப்போ எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது முதல் இருக்கிறது வந்து எக்ஸு எக்ஸ் கோஆர்டினேட், அடுத்து இருக்கிறது ஒய், இந்த வேல்யூ வந்து இஜெட். அப்படி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ ஆர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் த்ரீ ஆர் மைனஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஆர். ஏன்னா மைனஸ் மைனஸ்
இடத்துல வந்து வெறும் மைனஸ் தட்டாக இருக்குது அதனால். அப்புறம் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த டூவை உள்ள மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ டூ ப்ளஸ் ஃபோர் ஆர்னு வந்துடும். அடுத்து இந்த ஃபோர் உள்ளே போகும். எயிட் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் ஆர்னு வரும். அப்புறம் இந்த மைனஸ் மட்டும் உள்ளே போகும். ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர்னு வந்துடும். ப்ளஸ் ஒன் இதில் ஆர் வரது அப்புறம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். ஆர் இல்லாமல் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குது, இங்கே போட்டிருக்கோம். இப்போ இதை அப்புறம் கம்பைன் பண்ணிட்டோன்னா ஃபோர் ஆர் மைனஸ் ஃபோர் ஆர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மைனஸ் டுவெல் ஆர்னு வந்துடும். இது வந்து டூ ப்ளஸ் எயிட்டு டென்னு தேர்ட்டின் ஃபோர்டீன் வந்துடுது. ப்ளஸ் ஃபோர்டீன் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஃபோர்டீன் வந்துடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரெண்டு மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம். ஃபோர்டீன் பை டுவெல் ஒரு டூவில் கேன்சல் பண்ணோன்னா செவன் பை சிக்ஸ். இப்போ ஆர் கிடச்சிருச்சு. நமக்கு பாயிண்ட் வந்து இதுதான். இப்போ ஆரோட வேல்யூ தூக்கி இதில் போடணும். இப்போ ஆருக்கு மேலே செவன் பை சிக்ஸ் போட்டோம்னா இந்த பாயிண்ட் பி இஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு செவன் பை சிக்ஸ். இந்த டூ இன்ட்டு செவன் பை சிக்ஸ் இதில் என்ன பண்ணலாம், ஒரு இதை வந்து கேன்சல் பண்ணலாம். த்ரீ டூ சார் சிக்ஸ். அதனால் இந்த இடத்துல நம்ம போடும்போது செவன் பை த்ரீ அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் மற்றதும் டூ மைனஸ் செவன் பை டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர்டீன் பை த்ரீ. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த த்ரீ ப்ளஸ் செவன் டென் வந்துடும், டென் பை த்ரீ. அதே மாதிரி மற்றதும். அப்போ இதாக வந்து நமக்கு தேவையான பாயிண்ட், அதாவது அந்த லைனும் இந்த பிளேனும் மீட் பண்ணிக்கிற பாயிண்ட் வந்து இதுதான். அடுத்த ப்ராப்ளம், ஃபைண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஒன் கமா ஒன் கமா ஒன் ஃப்ரம் த லைன் எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு இசட் பை மைனஸ் ஒன். இந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஒரு கொஸ்டின். ஆல்சோ ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னால் இந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க, அதாவது இந்த லைன் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான் வந்து பி, இதான் ஒன் கமா ஒன் கமா ஒன். இங்கேருந்து பெர்பெண்டிகுலராக இங்கே போடுறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஒரு க்வெஸ்டின், இது கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபுட் அப்படின்னா இது அடிப்பகுதின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் க்வெஸ்டின். நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெட் ஏ பி த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போதைக்கு இந்த ஏ வந்து கண்டுபிடிக்கணும். தேர்ஃபார் ஏபிஇஸ் அப்போ இந்த ஏபிங்கிற லைன் வந்து என்ன ஆயிரும்னா பெர்பெண்டிகுலர் டு த லைனாக மாறிடும். இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக மாறிடும். த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் தி லைன்ஸ் ஆர் த்ரீ டூ மைனஸ் ஒன். இந்த த்ரீ டூ மைனஸ் ஒன் எங்கேருந்து எடுக்கிறோம்னா இந்த இருக்குது, இதோட டினாமினேட்டர். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் இருக்கிற டினாமினேட்டர் அதான் த்ரீ டூ மைனஸ் ஒன். த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ கேன் பி டேக்கனஸ் இப்படி எடுத்துக்கலான்னு போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா இந்த ஏங்கிறது இந்த லைன் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த லைன் மேலே இருக்கிற எந்த பாயிண்ட்டையும் ஜென்ரல் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலான்னா இதை ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு போட்டுக்கிறோம். போன ப்ராப்ளத்தில் போட்ட மாதிரி அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த த்ரீ ஆர், த்ரீ இந்த பக்கம் வந்துடும், த்ரீ ஆர் இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் டூன்னு வந்துடும். ஸோ அதனால தான் டூ ப்ளஸ் த்ரீ ஆர். அதே மாதிரி தான் ஒய் அண்ட் இஜெட் கண்டுபிடிக்கணும். தேர்ஃபார் த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபிஆர். ஸோ இதுக்கு வந்து என்ன செய்கிறோன்னா இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இது, பிங்கிற பாயிண்ட் இது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் வேணும். அப்போ என்ன செய்யணும், இதுலேருந்து செப்பரேட் பண்ணணும். அதாவது இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூ இஜெட் ஒன்னு வச்சுக்கிட்டோன்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், இஜெட் டூ மைனஸ் இஜெட் ஒன். அப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஆர் மைனஸ் ஒன், இந்த டூ மைனஸ் ஒன் வந்து ஒன்றுன்னு வந்துடும், த்ரீ ஆர் அப்படியே இருக்கும். மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஆர் மைனஸ் ஒன், ஆல்ரெடி இங்கே மைனஸ் த்ரீ இருக்குது, இப்போ ஒரு மைனஸ் ஒன் வரும், அதான் வந்து இந்த மைனஸ் ஃபோர்னு மாறிடுது. அடுத்து மைனஸ் ஆர் மைனஸ் ஒன், அதை அப்படி எழுதிடுறோம். சின்ஸ் ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன் பி ஹாவ், இந்த ஏபிங்கிறது அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இதோட டைரக்ஷன் ரேஷியோ, ஏபிங்கிற பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ரேஷியோவையும் அந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா ஜீரோ வரும். ஸோ அதான் வந்து நமக்கு ரிசல்ட். அதனால தான் இப்படி போட்டிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு டூ பை செவன் அப்படின்னு வருது. நமக்கு இந்த பாயிண்ட்டு ஏ வேணும். ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் எழுதியிருக்கிறதுனால இந்த ஆரோட வேல்யூ எடுத்து இந்த ஏ இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஆருக்கு பதிலாக டூ பை செவன் அப்படின்னு போட்டோம்னா இந்த ஏங்கிற பாயிண்ட் நமக்கு கிடச்சிருது, டுவெண்ட்டி பை செவன் மைனஸ் செவன்டீன் பை செவன் மைனஸ் டூ பை செவன். ஸோ இதான் வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். இப்போ ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக இதில் செகண்டாக கேட்ட கொஸ்டின்னா இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு ஏங்கிற பாயிண்ட்டும் தெரியும், பிங்கிற பாயிண்ட்டும் தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஃபார்முலா போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் போட்டோம்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் டூ மைனஸ் இஜெட் ஒன் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து இதை வந்து எக்ஸ் டூ ஒய் டூ இஜெட் டூ அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை. அப்போது இன்னொரு பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன் காமா ஒன் காமா ஒன். இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன், எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன்.
அதனால தான் இப்படி வந்திருக்கு. 20/7 மைனஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 17/7 மைனஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2/7 மைனஸ் ஒன் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் வரும். இப்போ இதை வந்து 7 இங்கே மட்டும் பண்ணுவோம். இப்போ 20-7 13, ஸோ 13/7 ஸ்கொயர் ப்ளஸ் அதேமாதிரி இந்த 7 இங்கே போகும்போது மைனஸ் 17-7 அது மைனஸ் 24/7 ஸ்கொயர் ப்ளஸ் இதுவும் மைனஸ் 7 ஆயிரும். மைனஸ் 2-7 மைனஸ் 9/7 த ஹோல் ஸ்கொயர். ஸோ சிம்பிளி பண்ணோம்னா 118/7. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸுங்கிறது ஏபி தான். அப்போ இந்த ஸ்கொயரை வந்து இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 118/7. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா அப்படி விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த லைன், இந்த லைன் வந்து மீட்ஸ் த பிளேன், இந்த பாயிண்ட் இந்த பிளேனை எங்கே மீட் பண்ணுது அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் அண்ட் த பிளேன். ஸோ இதான் வந்து இதோட அர்த்தம். இப்போ ஏற்கனவே இதே மாடலில் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இந்த கொஸ்டின் மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த இருக்குல்லையே அந்த ரெண்டு ஒரே மீனிங் தான். ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் வித் த பிளேன் எப்படி கேட்டாலும் இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த லைன் மீட்ஸ் த பிளேன். ஸோ இப்படி கேட்டாலும் ஒரே மீனிங் தான், அதே மாடல் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை அந்த மாடலில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் ஆன் த லைன். ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம், அந்த பெர்பெண்டிகுலரோட ஃபுட் கண்டுபிடிக்கணும். இந்த மாடலில் இது வந்து ஆரிஜின், ஆரிஜினாக 0,0,0 இதான் இந்த லைன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ஃபுட்னால் இது, ஸோ இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். லெட் எல்பி த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கிவன் பிளேன்ஸ். ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறது வந்து ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் பண்ணால் கிடைக்கிற லைன் வந்து இந்த லைன் எல்னு அப்படின்னு எடுத்துக்குவோம். லெட் ஏபிசிபி த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன் எல், சின்ஸ் எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த நார்மல் ஆஃப் போத் த பிளேன்ஸ் வி ஹவ். ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேனில் எக்ஸ்ஒய்ஜருக்கு பதிலாக ஏபிசின்னு போட்டுட்டு கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 போடுறோம். அடுத்து செகண்ட் பிளேன்லையும் எக்ஸ்ஒய்ஜருக்கு பதிலாக ஏபிசின்னு போட்டுட்டு கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறோம். இந்த ரெண்டு பிளேனை எடுத்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோம்னா கிடைக்கிறதான் டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன வருதுன்னா -1 to -5 அப்படின்னு வருது. லெட் ஏபி த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எல் வித் எக்ஸ்ஒய் பிளேன், எக்ஸ்ஒய் பிளேன் என்ன இஜட் ஈக்குவல் டு 0. த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏஆர் அப்டைன்ட் பை சால்விங். ஸோ இது வந்து எப்படி வருதுன்னா இதே பிளேனில் இஜட்டுக்கு பதிலாக 0 போடணும். இப்போ இஜட்டுக்கு பதிலாக 0 போட்டோம்னா ஸோ இது வந்து 3x - y ஈக்குவல் டு 4 வந்துடும். இந்த இடத்துல இஜட்டுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 4x - 3y இந்த +2 அந்த சைடு போகும்போது -2 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் கிடைக்கும். இப்போ எக்ஸ் வந்து 14/5 அப்படின்னும் ஒய் வந்து 22/5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் இந்த ஃபார்முலா என்னென்னா x - x1/a ஈக்குவல் டு y - y1/b ஈக்குவல் டு z - z1/c. இதில் இந்த பாயிண்ட் தான் வந்து x1 y1 z1, இந்த ஏபிசிங்கிறது டைரக்ஷன் ரேஷியோஸ் இந்த இங்கே இருக்குது -1 to -5. எனி பாயிண்ட் பி ஆன் த லைன் எல்எஸ், அப்போ இந்த லைன் மேலே எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துக்கிட்டு இதிலேருந்து இதை ரெண்டை ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் இந்த வேல்யூ -r + 14/5. இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஒய் கண்டுபிடிக்கணும். இஜட் இதை ஈக்குவேட் பண்ணோன்னா இஜட்டுக்குள் -5 வரும் கிடச்சிடும். அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஓபிஆர், இப்போ ஓபி அப்படின்னா ஓங்கிறது வந்து இங்கே ஆரிஜின், அப்போ 0,0,0ங்கிறதுனால இதிலேருந்து அதை செப்பரேட் பண்ணாலும் இதே தான் இங்கே வரும். ஏன்னா 0 செப்பரேட் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ மாறப்போகிறதில்ல, ஸோ அதனால தான் இப்படி வந்திருக்கு. சப்போஸ் பி இஸ் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் ஓ டு த லைன் எல், இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் ஓபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு எல் கிவ்ஸ், இந்த ஓபிங்கிற லைன் வந்து எல்லுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால அதோட டைரக்ஷன் ரேஷியோவையும் ரேஷியோஸையும் இந்த ஓபியோட டைரக்ஷன் ரேஷியோஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 0, அதான் இங்கே போட்டிருக்கோம். இந்த -1 to -5 அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்கோம். இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ், இந்த ஓபியோட டைரக்ஷன் ரேஷியோஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இருக்குது
வரிசையாக மல்டிப்ளை பண்ணணும். அங்கே மொதல் மைனஸ் ஒன்னா இங்கே ஃபஸ்ட் இருக்குது, மாற்றி மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஆர் ப்ளஸ் 14/5, ப்ளஸ் டூ இன்ட்டு 2R ப்ளஸ் 22/5, மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் 5R ஈக்குவல் 0. இதை சால்வ் பண்ணணும். 30R ஈக்குவல் மைனஸ் 6, அப்போ ஆர் ஈக்குவல் மைனஸ் 1/5. இந்த ஆர் ஈக்குவல் மைனஸ் 1/5னு பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆர் இருக்கிற இடத்துல மைனஸ் 1/5 அப்படின்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் பி வந்து நம்ம கிடச்சிரும், 3, 4, 1. ஸோ இந்த மாடலில் நான் ஆல்ரெடி நடத்திருக்கிறதுனால இதை கொஞ்சம் குயிக்காகவே சொல்லிடுறேன், நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.